இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். வணக்கங்க, நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். தென்னை மரத்தில் வந்து காண்டாமிருக வண்டு அப்படிங்கிற கருப்பு வண்டை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், அரையடி உயர பானை அல்லது பழைய வாளி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நம்ம தரையோட தரையை தோண்டி பதிச்சு வைக்கணும். அதாவது வண்டு நடந்து வந்து உள்ளே ஒழுகணும் அந்த அமைப்பில். அரையடி உயரம் அப்படின்னா அதில் காலடி உயரத்துக்கு தண்ணி வச்சுக்கணும். அதில் பாதி தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு அல்லது மூன்று கைப்பிடி ஆமணக்கு புண்ணாக்கு எடுத்து நல்லா கரைச்சி விட்டுறணும். அது கூட ஒரு பப்பாளிக்காய் அல்லது ஒரு வாளி, இது ஒரு டம்ளர் இளநீர் அல்லது வடித்த கஞ்சி ஒன்று கலந்து விட்டுட்டோம்னா ஒரு மூணு நாளில் நார ஆரம்பிக்கும். அந்த நாரை ஆரம்பித்தோடனே இந்த காண்டாமிருக வண்டு எல்லாம் அதில் வந்து உள்ளே விழுந்துடும். அது விழுந்துருச்சுனாலே நமக்கு ஒரு பெரிய தொல்லைகள் முடிஞ்சிடும். பொதுவாக இது வந்து ஒரு ஏக்கருக்கு 6-7 இடத்துல வைக்கணும். 3 மாதத்துக்கு கூட கண்டிப்பாக வைக்கணும், இல்லை 2 மாதத்துக்கு கூட கண்டிப்பாக வைக்கணும். தொடர்ந்து மாற்றி மாற்றி வைக்கிறப்ப நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வண்டுகளை பிடிச்சிடலாம். பொதுவாக வந்து நம்ம வச்சு தான் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க, பக்கத்தில் இருக்க தோப்புகள்லேருந்து கூட நமக்கு வரலாம். அல்லது பக்கத்தில் இருக்கவங்க தேவையற்ற ஸ்தானத்தை வச்சுருக்காங்க அடுத்த பொழியில் அப்படின்னா அவங்க தோட்டத்துலேருந்து கூட வரலாம். ஆனால் நம்மளை காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். 2 மாதம் ஒரு தடவை வைக்கலாம், அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா இதை விட்டிங்கன்னா அடுத்து இந்த காண்டாமிருக வண்டோட ஓட்டை வழியாக சிவப்பு கூண் வண்டி ஏறிச்சுன்னா இன்னும் எல்லா மரங்களும் போயிடும். சரிங்களா, உடனடியாக செய்கிற மாதிரி பாருங்கள். நன்றி.